हाय फ्रेंड्स, वेलकम टू सिंधु इंग्लिश चैनल। सो इनकी नम्बर क्लास पाकपो अब पाती एजुकेशनल इनोवेशन एजुकेशनल चैलेंजेस। सो इतना और मुख्य पगे नाम इनकी पाकल वाल मुन पेना मुन कूर्मान अब पटिया वि तुम्हे पल मेल पी इंपा। सो अंद वरीस तुये मूल्यम और रूसो पता नाम इनकी पाकपो सर। सो जी जैक्वस रूसो ओके पाती अब जी रूसो अब जी जैक्वस रूसो अभी आयरती एलूती पन आो इवर पाती अब तुय इलम वयदे वो तुय तायार। सो अद तन तंदा वलर् तंद पाती अब गड़ी सो गार सरीसकूर आना अभी नया वसिकवर आर्वम अधिक तनुय मगन के नया ग्रेक आंगल पुस्तक इलामें वह पड़ते काटिकेल। सो रूसो पाती अब इकमे पड़कान आवल। सो रूसो वह पाती इलम वयद कल कान आधारमूम ग्रामपुर पड़ी और आसम कटार आना अक पड़क अब पड़क पिटले इकया नाम कणुम अभी एनमें तवरे पड़ी की पी पड़ू अभी एनमें वरल। अदक पाती अब पत् वयद आनद कुे सून रोम सून वेले की आगण पक्ष वो मुद्दे पाती अब और नीतिपति अीतिपति वो तीर्पांगा अंत तीर्प नगलकूर वेले अल कुछ ना अवर वो तृप्ति अली साटिस्फे अंत तुरंत पड़ा अब अल विरार। सो अदम पाती अब चिपी कट पे वो वाले सैर असिस्टेंट मादी वो चिपी कट वे अंत चिपी पाती अब रोम का मिराटीतनमार इवर वो अमारे वचर चिन्नदा और तप पड़ा उड़न वो रोम वेगम पेस अड़क्रदार अब अंद वाला अब पड़वर। सो अद और पदना वयदक अब एल उटार कुब उल विरा सु आरमचार अंत नूरबूद नया मकल सार अगे कलाचार पड़क अंत मड़कून कष्ट अदक पाती समुदाय एपटरकू अलव लंचम पाती वरीोरे मान पड़क पातकटे पाती अनुभव अव ना इत सुटेव अनुभव अव अधिकम अदक पाती अब आयरती रेल पारीस पारीस यार सदिकार अब पाती वाल्टेर ओके पड़म जेनीवा आयरती रेल वाल्टेर सदिकार वाल्टेर पाती अब कुट पड़कम सब मांग उद। सो इत वेमें वालेम अब अदक पड़ा अब तनुर तनुक वो कटरे एल आरमिकार कटरे कविमारी नूलगे वे तनुक आरमिकला अब आरमिकार अत वाल्टेर सदिता पड़ा अब पाती तिरमण पड़ी सो तिरमण पड़पुद पाती वयद अधिकमकूर और इवेद अधिकमकूर नयदे अदी कुछ मुख तोटमें अरवरपाकूर और पेणमणिया वो तिरमणको तिरमण पाती अब कुरा अंदमें वलर मुड़े सरान वर्मान अंदमे पड़ा अब अनाद आश्रम सेतर। सो तनोड कुे वो वलर्कमें कुंद कल पत और अलगान नूलगे वेटर।
சரிங்களா. ஸோ இப்போ 1950 தான் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ப்ராக்ரஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற நூலை முதல் முதல்ல எழுதினார். அப்போ தான் வந்து அவர் ரொம்பவே பிரபலமானார். ஸோ அடுத்ததாக 1953 பார்த்தீங்க அப்படின்னா, த ஆர்ஜின் ஆஃப் ஈக்வாலிட்டி அமாங் த மென். ஸோ இந்த ரெண்டு புத்தகமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமடைய செய்தது. இந்த ரெண்டு புத்தகத்துமே அவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏழை மக்களை பற்றி சொல்லியிருப்பார், லஞ்சம், அந்த வறியோரை எதிர்த்தல், ஸோ மூட நம்பிக்கைகள், சமுதாயத்தில் நிலவக்கூடிய மூட நம்பிக்கைகள், இதை எல்லாத்தையுமே சாடுற மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய புத்தகம் இருந்தது. அதுக்கப்புறமா 1962 பார்த்திங்க அப்படின்னா, த சோஷியல் கான்ட்ராக்ட், சமுதாய ஒப்பந்தம், மற்றும் எமிலி ஆர் கன்சர்னிங் எஜுகேஷன், ஸோ எமிலி அல்லது கல்வியை பற்றி அப்படிங்கிற இந்த ரெண்டு நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐரோப்பிய கண்டத்திலே ஒரு புதிய தோற்றத்தை கொண்டு வந்தது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து அங்கே இருக்கக்கூடிய மத போதகர்கள் பற்றியும் சமயம் சார்ந்த கொள்கைகளுக்கு எதிராக இருந்ததுனால அவரை எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவர் மேலே வந்து ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. ஸோ அவர் வந்து நம்ம சமயத்துக்கு எதிராக நடந்துக்கிட்டு இருக்காரு, அப்போ மக்கள்கிட்ட ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா கைது பண்ண சொல்லி ஆர்டர், அந்த ஆணை ஒன்று பிறப்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை பார்த்திங்க அப்படின்னா தலைமறைவாக தான் அவர் வாழறார். ஸோ தலைமறைவாக வந்து பார்த்திங்கன்னா இத்தாலி போகிறாரு, இங்கிலாந்து போகிறாரு, அப்புறம் ஃப்ரான்ஸ் போகிறாரு. ஸோ இப்படியே சுற்றிட்டு இருக்கிறாரு. இறுதியாக பார்த்திங்க அப்படின்னா 1778 அவர் இறந்துடுறாரு. ஸோ அவருடைய இறப்பே பார்த்திங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, அது வந்து இயற்கை மரணமா இல்லை வந்து தற்கொலை செய்துக்கிட்டாரா அப்படின்னே தெரியாத அளவுக்கு தான் இருந்தது. அவருடைய மரணம் வந்து அப்போதைக்கு அது சாதாரணமாக தான் இருந்தது. அவர் இறந்த 16 ஆண்டுகள் கழித்து அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன், அந்த உலக வரலாற்றில் பேசப்படக்கூடிய முதல் போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனை தான் சொல்லுவாங்க. அந்த போருக்கு காரணமாக இருந்ததே இவருடைய அந்த நூல்கள் தான், அந்த அவர் எழுதின அந்த சித்தாந்தங்கள், அதை கேட்டு தான் வந்து நிறைய அந்த கிளர்ச்சிகள்லாம் ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் அவருடைய சடலத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தோண்டி எடுத்து திரும்ப அலங்காரம் பண்ணி ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து அவரை வந்து புதைக்கிறாங்க. ஸோ 16 வருடங்கள் கழித்து தான் அவருக்கான அந்த மரியாதையே கிடச்சிது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வரலாற்றில் இது ஒரு முக்கியமான நிகழ்வு, சரிங்களா. ஸோ இப்போ இவர் என்ன ரூசோ பற்றி நாம் இது வந்து ஓவராலாக சொல்லுவோம். ஸோ அவர் வந்து எஜுகேஷனில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அவரை பற்றி தெரிஞ்சது வந்து இயற்கை கொள்கை, ரொமான்டிக் நேச்சுரலிசம், இயற்கையோடு இணைந்து வாழுங்க அப்படின்னு தான் சொல்கிறார். அந்த சமூகம் அப்படிங்கிறதே வந்து செயற்கையால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம். ஸோ அந்த சமூகத்தை விட்டு வெளில வாங்க, நாகரீக மோகத்தில் என்ன பண்ணுறாங்க மக்கள் நிறைய வந்து தப்புகள் செய்கிறாங்க. ஸோ நாகரீகத்தை என்ன பண்ணாதீங்க, தீண்ட போகாதீங்க. நாகரீக அடிப்படை நாகரீக முன்னேற்றத்துக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இப்போ நாகரீகமாக வாழறோம் அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா ஸ்டைலிஷாக வாழணும்னு நினைப்பாங்க. அப்போ அதுக்கு பணம் தேவை, அப்போ அந்த பணத்தை வந்து எப்படியாவது பெறணும், இப்போ லஞ்சம் வாங்குறாங்க. ஸோ ஏமாத்துறாங்க மக்களை. ஸோ இந்த அடிப்படை வேண்டாம், இயற்கையோடு வாழுங்க அப்படிங்கிறது தான் அவருடைய, அதாவது அவருடைய முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் வந்து பிறக்கும் பொழுது சுதந்திரமாகத்தான் பிறக்கிறான், ஆனால் வாழும் பொழுது அடிமையாக வாழ்ந்து மடிகிறான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ வளரும் பொழுது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அடிமைத்தனத்தில் போய் மாட்டிக்கிறாங்க, ஆனால் பிறக்கும் பொழுது சுதந்திரமாக தான் இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் இந்த செயற்கையான நாகரிகம், இந்த செயற்கையான சமூகம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இயற்கையோடு இருங்க அப்படின்னுங்கிறது அவருடைய கொள்கை. முதல்ல எல்லாமே வந்து இயற்கையை மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் கல்வி வந்து இயற்கையாக எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கணும், குழந்தைங்களுடைய கல்வி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள மையப்படுத்தின பற்றி தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்து. ஸோ கல்வி முறை பார்த்திங்கன்னா குழந்தை மைய கல்வி, ஸோ முக்கியமானது, சைல்டு சென்டர்ட் எஜுகேஷன். ஸோ இது அடுத்தது இதை பற்றி ப்ரீஃபாக நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் பாருங்கள். ஆசிரியரின் பெயர், அவர் வந்து ஆசிரியர்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, மேடை அமைப்பாளர், ஸ்டேஜ் செட்டர், கண்காணிப்பாளர், அப்சர்வர். ஓகே, ஸோ உங்களுக்கு கேள்விகள் வந்து இப்படி கூட கேட்கலாம், ரூசோ ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று கூறினார் அப்படின்னு கேட்கலாம், சரிங்களா. ஸ்டேஜ் செட்டர், ஸோ மாணவர்களுடைய வாழ்க்கை அதுதான் வந்து ஸ்டேஜ், அது ரொம்ப அழகாக அலங்காரமாக பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதை தான் ஆசிரியர்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. மாணவர்களுடைய தனி திறமைகள் என்னென்ன அப்படிங்கிறத உற்று நோக்கணும், அதுக்கு தான் வந்து அப்சர்வர் அப்படின்னு சொல்கிறார், சரிங்களா. கண்காணிப்பாளர், அப்சர்வர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்புறம் அவர் இயற்றியுள்ள நூல்கள் இதை பார்த்தோம். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து அவருடைய கொள்கைகள் என்ன, எமிலி ஆர் கன்சர்னிங் த எஜுகேஷன் சொன்னார் இல்லையா, அந்த எமிலி புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும்.
ரூசோவுடைய சிறப்பு பெயர், அதாவது ரூசோவை வேறு என்ன மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாதர் ஆஃப் சைல்ட் சென்டர்ட் எஜுகேஷன், குழந்தை மைய கல்வியின் தந்தை. ஸோ குழந்தை மைய கல்வியின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூசோ, ஃபாதர் ஆஃப் சைல்ட் சென்டர்ட் எஜுகேஷன். ஸோ கல்வி கருத்துக்கள், பொது கருத்துக்கள், அதாவது அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னது தான் முன்னாடியே சொன்னோம். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொமான்டிக் நேச்சுரலிசம், இயற்கை கொள்கைவாதி அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதாவது இயற்கை நிலை, இயற்கை மனிதன், இயற்கை நாகரீகம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையோடு சேர்ந்ததாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ குழந்தை கல்வி பார்த்திங்க அப்படின்னா தடுப்பு கல்வி. ஸோ குழந்தைகளுடைய கல்வி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஒரு குழந்தை வளருது அப்படின்னா அந்த குழந்தையை வந்து அந்த சமுதாயத்தோட சேர்க்காதீங்க, தனியாக வளர விடுங்க. ஸோ அதோடைய அந்த ஆரம்ப கல்வி, அந்த ஆரம்ப கல்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா தடுப்பு கல்வியாக இருக்கும், ப்ரிவென்டிவ் லேர்னிங் சரிங்களா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க தடுப்பு கல்வி. ஸோ அந்த சொசைட்டியோட இல்லாமல் இயற்கையோட இயந்த கல்வியாக இருக்கணும். அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காரு, அந்த எப்பவும் கொடுக்கக்கூடிய அந்த ஃபார்மல் முறையான கல்வின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஐரோப்பியர்களுடைய கல்விக் கொள்கை வேண்டாம், அந்த கல்விக் கொள்கையை மாற்றிட்டு இயற்கையான வழியில் கல்வி கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அதுதான் வந்து இங்கே எதிர்மறை கல்வி அப்படின்னு சொல்கிறார். சமூக பாதிப்பற்ற கல்வி, அந்த சமூகத்தில் போயிட்டு அந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் சரிங்களா, அந்த நீயா நானாங்கிற முதல் மதிப்பெண், இரண்டாம் மதிப்பெண், இந்த மாதிரி அந்த அந்த ஏற்ற தாழ்வுகள், வேற்றுமை பண்புகள், இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறதான் அவருடைய கல்வி, சமூக பாதிப்பற்ற கல்வி சரிங்களா. ஸோ நம்ம வந்து இந்த எமிலியுடைய ஐந்து பாகங்கள் சொல்கிறோம் இல்லையா, இதில் சொல்லும் பொழுது உங்களுக்கு இதுக்கான அர்த்தம் எல்லாம் இல்லைங்கிறத உங்களுக்கு புரியும். ஸோ இயற்கையின் பின் விளைவுகள் மூலம் குழந்தைகளை நெறிப்படுத்துதல், இயற்கையோடு இணைந்த கல்வி முறை, இயற்கையோடு இணைந்த கல்வி முறை சரிங்களா என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். அவர் முக்கியமான எழுதின நூல் சொன்னோம் இல்லையா எமிலி. ஸோ எமிலி நூலில் ஐந்து பாகங்கள் இருக்குது, ஐந்து பாகங்களை கொண்டது. ஐந்தாம் பாகம் பார்த்திங்கன்னா பெண் கல்வி, அதாவது எமிலி அப்படிங்கிறது யார் அப்படின்னா ஒரு கற்பனை சிறுவன், ஒரு சிறுவன் அவனுடைய கல்வி முறைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து நாலு பருவங்களாக அவர் சொல்லியிருக்கார். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா குழவி பருவம், அப்புறம் குழந்தை பருவம், அப்புறம் முன்குமர பருவம், பின் குமர பருவம். ஸோ இந்த நாலு ஸ்டேஜஸில் அந்த ஒரு சிறுவனுடைய கல்வி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஐந்தாம் பாகமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா எமிலியுடைய தோழி சோஃபி, ஸோ அந்த பெண்ணுக்கு கல்வி அறிவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஐந்தாம் பாகமாக அவர் கொடுத்துருக்கார் சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அதாவது இந்த குழவி பருவம்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த குழவி பருவம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வயதுலேருந்து ஐந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள். ஸோ இந்த ஐந்து வயதில் குழந்தைங்களுடைய கல்வி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய கல்வியாக தான் இருக்கணும் சரிங்களா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓடி ஆடி விளையாட வேணும், நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு கல்வி இருக்கணும். ப்ளேவே மெத்தட்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஏதாவது அந்த பசங்களை வந்து விளையாட தான் வைக்கணும், வேறு எதுவும் அவங்களுக்கு சொல்லித்தர வேணும். விளையாட்டு மூலயமா அவங்களுடைய உடலை வந்து பெருக்க வைக்கணும், அதுதான் வந்து குழவி பருவத்தில் இருக்கணும் கல்வி அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் குழந்தை பருவம் பார்த்திங்கன்னா ஆறு வயது முதல் 12 வயது வரை, ஸோ இந்த வயதில் இருக்கிறத குழந்தை பருவம்னு சொல்கிறேன். ஸோ இந்த வயதில் மாணவர்களுக்கு அதாவது எழுத்து திறன், வாசிப்பு திறன் இருக்குது இல்லையா, புத்தகத்தை வாசிக்கும் திறன் அதெல்லாம் வேண்டாம். இந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறது, தேர்வு எழுதுறது இதெல்லாம் வேண்டாம் சரிங்களா. ஸோ இந்த வயசில் அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அனுபவ ரீதியான அறிவுகளை கொடுங்க, இயற்கையோடு விளையாட விடுங்க. ஸோ இப்போ ஒரு மாணவன் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பழத்தை போய் மரத்துலேருந்து பறிக்கணும், அப்போ அந்த பழத்தை பறிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஏணி வேணும், அந்த ஏணியுடைய அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படி செஞ்சு காட்டுங்க சொல்லுங்க. இப்போ ஒரு மாணவன் போய் மீன் பிடிக்கிறான் அப்படின்னா அந்த மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான அந்த தூண்டில் வந்து எவ்வளவு நீளம் இருக்கணும், ஸோ இப்போ இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து இந்த ஆற்றை கடக்கணும், அதுக்கு அந்த பிரிட்ஜு மாதிரி ஒரு பாலம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறோம், அந்த பாலத்தினுடைய அளவு என்ன இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை, சின்ன சின்ன சாதாரண விஷயங்களை மட்டும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அடுத்ததாக 13-16 வயது வரைக்கும், 15 வயது இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்குமர பருவம். ஸோ இந்த வயசில் மாணவர்களுக்கு தானாகவே இயல்பாகவே பார்த்திங்க அப்படின்னா அந்த கியூரியாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பாரு, எதையும் கண்டறியும் ஆர்வம் தானாகவே அவங்க வயசில் அந்த வயசில் இருக்கும், எதை எல்லாத்தையும் வந்து எப்படி வந்ததுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த நேரத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அறிவியல் ரீதியான பாடங்கள், அதாவது இயற்பியல்,
தாவரவியல், விலங்கியல், வானசாஸ்திரம். ஸோ இந்த மாதிரியான இந்த மாதிரியான பாடங்களை வந்து நீங்கள் அந்த வயசில் அவங்களுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடனம், ஓவியம், வண்ணம் தீட்டுதல். ஸோ இதிலெல்லாம் எது எது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க. ஸோ இந்த அறிவியல் ரீதியான அந்த இயற்பியலை பற்றி நீங்கள் படிக்கும் பொழுதே பார்த்திங்க அப்படின்னா பல அந்த ஒர்க் ஷாப்ஸ் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அவங்கள நேரடியாக வந்து வேலைகளை செய்ய வைங்க. அதாவது இப்போ ஒரு டயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அந்த டயர் பஞ்சர் ஆனதை எப்படி ஒட்டுறது அப்படிங்கிறத நீங்கள் பாட புத்தகத்தில் படித்து தெரிஞ்சிக்கிறத விட நேரடியாக அந்த பஞ்சர் கடைக்கே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பஞ்சரை ஒட்டுற அந்த மெக்கானிக் இருக்கார் இல்லையா, அந்த மெக்கானிக் செய்கிறத அவங்க நேரடியாக பார்க்க வைங்க. அவனையும் அதே மாதிரி செய்ய வைங்க, அவன் ஈஸியாக அதை கற்றுக்குவான். இந்த வயசில் இந்த மாதிரியான பாடங்களை எல்லாத்தையும் நீங்கள் அங்கே அப்போ சொல்லி கொடுங்க. அப்போ ஒருத்தனுக்கு வந்து நடனத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னா அவனை நல்லா நடனம் ஆட வைங்க. ஒருத்தனுக்கு ஓவியத்தில் ரொம்ப அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட்டாக அதுக்கு என்ன தேவையோ அதை வந்து அந்த வயசில் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா. அடுத்ததாக 16-20 வயது வரைக்கும் இருக்கிற பின் குமரப்பருவம். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான கல்வி மாணவர்களுக்கு போதிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரைனிங் டு த ஹார்ட், அதாவது வந்து இதயத்தை பலப்படுத்தக்கூடிய கல்வி. இதயத்தை பலப்படுத்துறது அப்படின்னா எப்படி வந்து வாழ்க்கை நெறிகளை கற்றுக்கிறது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அரசியல், பொருளாதாரம், வரலாறு, சமயம், ஸோ இந்த மாதிரியான கல்விகளை எல்லாம் வந்து இந்த வயசில் கொள்ளுங்க. சரிங்களா. மற்றவர்களிடத்தை எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அன்பு, கருணை, தொண்டு, மனப்பான்மை, ஸோ இது எல்லாத்தையும் வந்து நேரடியாக ஒரு செயல்கள் மூலயமா அவங்கள செய்ய வைங்க. அனுபவ ரீதியான ஒரு கற்றலை அவங்களுக்கு வழங்குங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா விலங்குகள் கிட்டே இருக்கக்கூடிய, தாவரத்தில் இருக்கக்கூடிய இனப்பெருக்கத்தை வந்து நேரடியாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி பால் விருத்தி, கற்பு போன்ற விஷயங்களை மாணவர்களுக்கு மறைமுகமாக இந்த வயசில் நீங்கள் அதை தெளிவுபடுத்துங்க. ஸோ இந்த நெறிப்படுத்துதல் எல்லாமே வந்து இந்த வயசில் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஸோ இதை தானே அவங்க தப்பான எண்ணங்களை மாறுறாங்க, அந்த மாதிரி இல்லாமல் இந்த வயசில் தேவையானது. சரிங்களா. ஸோ அப்போ உங்களுடைய வாழ்க்கை கல்விக்கு தேவை. எதிர்காலத்தில் ஒரு கைத்தொழிலை கற்றுக்கிறதுக்கு என்னையோ அதை வந்து 13-16 வயது. ஸோ வெளி உலகத்துக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் மற்ற மக்கள்கிட்ட பழகும் பொழுது எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற கல்வியை நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குமரப்பருவம், பின் குமரப்பருவத்தில் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. 20 வயது. ஸோ இப்படி தான் வந்து மாணவர்கள் வந்து படிக்கணும், கல்வி முறையை வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நிறைய ஐரோப்பியர்களும் வந்து வரவேற்றிருக்காங்க. சரிங்களா. ஸோ அடுத்ததாக அவர் சொல்லக்கூடிய இந்த பெண் கல்வி இருக்குது பார்த்திங்களா. இந்த பெண் கல்வியை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பெண்கள் வந்து, பெண்கள்ல ஒரு சில பேர் வந்து அதை வந்து அதை மட்டும் மறுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து அந்த பெண் கல்வி எப்படி சொல்கிறார் அப்படின்னு வந்தால் பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆணுக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து உயர்கல்வி எல்லாம் தேவையில்லை. ஸோ ஆணை வந்து மகிழ்விக்கக்கூடிய அந்த கருணை உள்ளம், இரக்க குணம், இது இருந்தால் பொழுதும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து நிர்வாகம் பண்ணுவாங்க, வீட்டை நிர்வாகம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதனால் அந்த வீட்டை நிர்வாகம் பண்ணுற முறை என்ன, தையல் கலை, எம்ப்ராய்டரி, ஸோ வந்து சமயம் சார்ந்த நூல்கள், ஸோ இந்த மாதிரியான கல்விகளை மட்டும் பெண்களுக்கு கொடுத்தா போதும் அப்படிங்கிறது ரூசோவுடைய கருத்து. ஸோ இந்த ஒரு கருத்தை மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில கல்வியாளர்கள் மறுக்கிறாங்க. ஸோ சில கல்வியாளர்கள் வந்து ரூசோவுடைய இந்த கொள்கை முறையை வந்து நிறைய பேர் வந்து வரவேற்றுக்கான். ஸோ இவர் இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறமா ஸோ இந்த ஐரோப்பிய கண்டத்தில் இருக்க பார்க்கக்கூடிய அந்த கல்வி முறைகளை மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்து. சரிங்களா. இதுதான் வந்து கல்வி முறையில் ரூசோ நமக்கு சொன்னது. ஸோ அப்போ கேள்விகள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தம்போது ரூசோ கல்வி முறையில் கற்பனை சிறுவனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம், எமிலி. ஸோ அதே மாதிரி அந்த பெண்ணுடைய பெயர் என்ன, சோஃபி. ஸோ எமிலி வந்து எத்தனை பாகங்களை கொண்டது, 5 பாகங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமுதாய ஒப்பந்தம், ஸோ இந்த சோஷியல் கான்ட்ராக்ட், இந்த நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நூல் வந்து எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு புரட்சியின் பைபிள். ஸோ அந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்ததே இந்த புத்தகம் தான் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தாங்க நம்ம ரூசோவை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சரிங்களா. ஸோ இப்போ ரூசோ எங்கே பிறந்தார் அப்படிங்கிறத சொன்னோம், எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தார் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். ஸோ அவர் கல்விக்கு முக்கியமாக என்ன சொல்லியிருக்காரு, குழந்தை மைய கல்வி. கல்வி அந்த குழந்தையை மையப்படுத்தி அந்த குழந்தை வந்து எதிர்காலத்தில் எப்படி வளர விரும்புதோ அதோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இயற்கையோடு இணைந்த கல்வியை கொடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் ரூசோவுடைய கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? ஸோ இதில் ஒரு அழகான இன்ஃபர்மேஷன்ஸை கல்வி குழந்தை மைய கல்வியை பற்றி நீங்கள் நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான இன்னும் ஒரு வித்தியாசமான டாபிக் கூட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.